ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முத்தமிழ் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறது. அதாவது பன்னீர் பட்டர் மசாலா ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், இது ஒரு டைப்பு. வாங்க எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன், நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான். இதில் வந்து நீங்கள் பட்டர் சேர்க்கணும்னாலும் சேர்க்கலாம். எனக்கு வந்து பட்டர் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு ஆயில் சேர்க்குறேன். கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சோம்பு நல்லா இதாகிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணி, ஏன்னா இது வந்து நம்ம நல்லா அரைச்சி தான் எடுத்துக்க போகிறோம், அதனால் பெருசாகவே சேர்த்துக்கிறேன். வெங்காயம், தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் அளவு சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் நீங்கள் 2 சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 தக்காளி சேர்த்துருக்கேன், ஒரு 2 பல் இஞ்சி சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பல் பூண்டு, பாருங்கள் இந்த அளவு சேர்த்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது முந்திரி பருப்பு ஒரு 4-5 எடுத்துருக்கேன், அதையும் ஒன்றா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மிளகு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா உதங்கட்டுது. கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன், வதங்குறதுக்காக நல்லா வதங்கிட்டேன். இப்போ ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன், நல்லா வதங்கிட்டேன். தக்காளிலாம் அந்த தோல்லாம் நல்லா ஃபீலாக போய் வரணும். அது உப்பு சேர்த்தாலே தக்காளி நல்லா வதங்கிடும். இது நல்லா வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மையா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி, இங்கே பார்த்தீங்களா, நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. வாங்க இப்போ கிரேவி எப்படி இருக்கிறது பார்த்தேன். பட்டர் சேர்த்துருக்கேன். இப்போ பட்டர் நல்லா உருகட்டும். நல்லா உருகட்டும். அதே கடாயே வச்சுருக்கேன், அதனால தான் உங்களுக்கு தெரியுது. நல்லா மிளக்க வச்சு இப்போ இதில் நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ அதை ஒன்றா ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு தெரியாது. இப்போது இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, லைட்டாக ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் குறைச்சி வச்சுக்கோங்க. அது ஃபுல்லாக தெரிக்கும் அப்படியே மேலே. அப்புறம் தனி மிளகாத்தூள் காரத்துக்கு, உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் வரை சேர்த்துருக்கோம் நம்ம. கரம் மசாலா, அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதோட நான் என்ன ஆட் பண்ணுறேன், இங்கே பார்த்தீங்கன்னா பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், பட்டாணி. இப்போ இதையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். அதை இது வந்து கடையில் வாங்கின பீஸு, அதனால் அந்த கலர் போகிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா வெந்நீர் கொஞ்ச நேரம் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். அந்த மாதிரி நீங்களும் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க, அந்த கலர்லாம் போயிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் நான். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் நான் ஊற்றின தண்ணி எவ்வளோ கிரேவி மாதிரி வந்துருச்சு அப்படின்ட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, எடுத்து இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன், பன்னீரை ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம்.
பன்னீர் போட்டனே லைட்டா mix பண்ணி விடுங்க ரொம்ப mix பண்ணிட்டீங்கனா பன்னீர் அப்படியே கரஞ்சிரும் இங்கே பாத்தீங்கன்னா என்ன எடுத்து வச்சிருக்கேன்னா லைட்டா கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சிருக்கேன் அது நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க அது ஒரு ஸ்மெல்லுக்காக நம்ம சேக்கிறது ஒரு ஃப்ளேவருக்காக அவ்வளவுதான் லைட்டா ஒரு 2 மினிட்ஸ் அந்த சூட்லயே இருக்கட்டும் அடுப்பு சிம்லயே வச்சிருங்க வச்சிட்டு ஆஃப் பண்ணிருங்க லைட்டா சிம்லயே இருக்கட்டும் சிம்ல வச்சிட்டு ஆஃப் பண்ணிரலாம் फ्रेंड्स पनीर बटर मसाला सूपर रेडी आदोड़ इत वो पनीर कैप्सिकम मसाला प्लस पीसू सेतें उलकालों सेतरकल ना उल्ल सेकल अवलोदा सूपर रेडी आई इन प्लेट को सर्व पड़ी सूपर रेडी आंपा नहीं वीटे ट्रे पड़ी पांग एपी की कमेंट सुलूंगा वीडियो पिछड़ा लाइक पेर पब्सक्राइब मरदी पकड़ बेल प्स्टें थैंक यू फ्रेंड्स इन वीडियो सदा बाय बाई।